கன்னியாகுமரி அடுத்த சின்னமுட்டம் பகுதியைச் சேர்ந்த பிரைட்டன் என்பவர் சகானா என்ற உணவகத்திற்கு தனது நண்பர்களுடன் உணவருந்து சென்றுள்ளார். அப்போது இவர்களுக்கு வழங்கப்பட்ட உணவிலிருந்து துர்நாற்றம் வீசியுள்ளது. இதனால் அதிர்ச்சி அடைந்தவர்கள் உணவகத்தில் பணிபுரிந்தவர்களிடம் கேட்டபோது 3 நாட்களுக்கு முன்பு சமைத்த உணவு எனவும் தெரியாமல் தங்களுக்கு தந்துவிட்டதாகவும் கூறியுள்ளனர். இதுகுறித்து இளைஞர்கள் சகானா உணவக உரிமையாளரிடம் கேட்டபோது உணவு பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்துதான் 2 கடைகளை நடத்தி வருகிறேன், எங்கு வேண்டுமானாலும் புகார் கொடுங்கள் என மிரட்டும் தோணியில் பேசியுள்ளார். இதனால் ஆத்திரம் அடைந்த இளைஞர்கள் உணவகத்தை முற்றுகையிட்டு காவல் நிலையத்திலும் உணவு பாதுகாப்பு துறைக்கும் புகார் அளித்துள்ளனர். தற்போது இந்த வீடியோ வைரலாகி வருகிறது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.